வணக்கம் மாணவர்களே இந்த வீடியோவில் பனிரெண்டாம் வகுப்பு வணிக கணிதம் மற்றும் புள்ளியியல் அழகு ஒன்று அணிகள் மற்றும் அணிக்கோவைகளின் பயன்பாடுகள் இதில் பயிற்சி ஒன்றில் ஒன்றில் ஐந்தாவது கணக்கு பார்க்க போகிறோம் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள் பின்வரும் சமன்பாட்டு தொகுப்பிற்கு தரமுறையில் ஒரே ஒரு தீர்வு உண்டு என காட்டுக இந்த மூன்று சமன்பாடுகளை நம்ம தீர்க்கணும் எத்தனை தீர்வு இருக்கு நம்ம இது பண்ணோம் ஒரே ஒரு தீர்வு இருக்குன்னு மட்டும் நம்ம நிரூபிக்கணும் அப்போது என்ன ஆன்சர் வரும்னா கேந்திர அணியின் தரமும் விரிவுபடுத்தப்பட்ட அணி ஏபியின் தரமும் மூணு வரணும் அப்போ தான் என்ன இருக்கும் ஒரே ஒரு தீர்வு இருக்கும் சரியா இப்போ பாருங்கள் இந்த சமன்பாடுகளை நம்ம அணி சமன்பாடாக மாற்ற போகிறோம் மாற்றலாமா பாருங்கள் இதில் எக்ஸ் ஒசட் கல் என்ன ஒன்று தான் எக்ஸ் ஓட ஒன்று ஒய்யோட கேள் ஒன்று இசட்டோட கேல் ஒன்று இதில் பாருங்கள் எக்ஸோட கேல் ஒன்று ஒய்யோட கல் ரெண்டு இசடோடு கேள் மூணு ஒன்று ரெண்டு மூணு அதாவது இந்த எக்ஸ் ஓ இசட் மூணா நம்பர் எதுவும் இல்லைன்னா ஒன்று இருக்கிறத அர்த்தம் இப்போ பாருங்கள் எக்ஸோட கல் ஒன்று ஒய்யோட கல் நாலு ஒன்பது இசட்டோட கல் ஒன்பது அப்போது ஒன்று நான்கு ஒன்பது இது என்றி இதில் இருக்கக்கூடிய மாறி எக்ஸ் ஒய் இஸ் எக்ஸ் ஒய் இஸ் எச் ஈக்குவல் டு வலது பக்கத்தில் என்ன இருப்பாங்க மூணு நாலு ஆறு மூன்று நான்கு ஆறு சரியா இதுதான் அணி வடிவம் இது ஏன்ற அணி இது கேபிட்டல் எக்ஸ் அணி இது பி அணி இப்போது நமக்கு இந்த ஏபின்ற விரிவுபடுத்தப்பட்ட அணி வேணும் ஏகமா பி ஈக்குவல் டு ஏன்றி முதல்ல எடுத்து எழுதுவோம் ஒன்று 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 இரண்டு மூன்று ஒன்று நான்கு ஒன்பது இது ஏன் அணி இப்போ பீன் பீன்ற இங்கே இருக்குது பாருங்கள் மூன்று நான்கு ஆறு சரியா இப்போ பாருங்கள் நம்ம தரமுறை தான் நம்ம பயன்படுத்த போகிறோம் இதில் இந்த பிரதான மூளைவிட்டம் இருக்குது பாருங்கள் பிரதான மூளைவிட்டம் இதுதான் பிரதான மூலை விட்டோம் இதுக்கு கீழே இருக்கக்கூடிய ஒன்று ஒன்று நாலு இருக்குல்ல இந்த இடம்லாம் நமக்கு ஜீரோ வரணும் ஜீரோவாக மாற்றணும் மாற்றிட்டோம்னா நமக்கு கணக்கு ஈஸியாக முடிஞ்சிரும் ஈக்குவல் டூ நமக்கு ஆர் ஒன் எந்த மாற்றமும் இல்லை ஒன்று 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 மூணு இப்போ பாருங்கள் ஆர் டூ தான் நமக்கு மாறப்போகுது எப்படின்னா ஆர் டூ ஆர் டூ ஆர் டூ எப்படி வரப்போகுதுன்னா பாருங்கள் இந்த இடம் நம்ம ஜீரோ ஆக்கணும் அப்போ இதுலேருந்து இதை மைனஸ் பண்ண போகிறோம் ஆர் டூ மைனஸ் ஆர் ஒன் இப்போ பாருங்க ஒன்றுலேருந்து ஒன்றை மைனஸ் பண்ணுறோம் ஜீரோ ரெண்டுலேருந்து ஒன்றை மைனஸ் பண்ணுறோம் ஒன்று மூணுலேருந்து ஒன்றை மைனஸ் பண்ணுறோம் ரெண்டு நாலுலேருந்து ஒன்றை மைனஸ் பண்ண நாலுலேருந்து மூணை மைனஸ் பண்ணுறோம் ஒன்று மைனஸ் பண்ணுறோம் ஆர் ஒன்றை மைனஸ் பண்ணுறோம் அதுக்கடுத்து பாருங்கள் ஆர் த்ரீ ஆர் த்ரீ ஆர் த்ரீன்னா அது பாருங்கள் ஒன்று இருக்குது அந்த இடம் ஜீரோ வரணும் அப்போ ஆர் த்ரீலேருந்து ஆர் ஒன்றை மைனஸ் பண்ணுவோம் இங்கேருந்து இங்கே மைனஸ் பண்ணலாமா ஒன்று மைனஸ் ஒன்று ஜீரோ நாலு மைனஸ் ஒன்று மூணு ஒன்பது மைனஸ் ஒன்று எட்டு ஆறு மைனஸ் மூணு மூணு சரியா நீங்கள் இந்த இடத்துல ஈக்குவல் போட்டாலும் சரி அப்படிலாம் இந்த மாதிரி ஈக்குவலன்ஸ் போட்டாலும் சரி ஈக்வாலன்ஸே போட்டுக்கோங்க இதுக்கு முன்னால் கணக்கு இருக்கு இல்லையா நாலு அஞ்சு அதில் இந்த மாதிரி ஈக்குவல் போட்டுருங்க இந்த மாதிரி நீங்கள் ஈக்குவலன்ஸாக மாற்றிக்குங்க சரியா இப்போ பாருங்கள் முதல் இது எந்த மாற்றமும் இல்லை ஒன்று 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 மூணு ரெண்டாவது எந்த மாற்றம் ஜீரோ ஒன்று ரெண்டு ஒன்று இப்போ பாருங்க நமக்கு எந்த இடம் ஜீரோ ஆகணும் இதை ஜீரோ மாற்றிட்டு இதை ஜீரோ இந்த இடத்த மட்டும் மாற்றணும் இந்த மூணு இருக்கு இல்லையா இந்த இடத்த மட்டும் இப்போ நம்ம ஜீரோவாக மாற்ற போகிறோம் என்ன செய்யலாம் பாருங்கள் ஆர் த்ரீ எப்படி மாறப்போகுது நமக்கு ஆர் த்ரீ ஈக்குவல் டு இந்த இடத்துல மூணு இருக்குது இங்கே ஒன்று தான் இருக்குது அப்போ ஆர் த்ரீலருந்து மைனஸ் பண்ணணும் எதை ஆர் ஒன்னை என்ன செஞ்சு மூணை கொண்டு பெருக்கி மைனஸ் பண்ணணும் அப்போ ஆர் த்ரீ அப்படியே எழுதுங்க ஆர் த்ரீ என்ன இருக்குது பாருங்கள் ஜீரோ மூணு எட்டு மூணு ஆர் டூ ஆர் ஒன்று இல்லை ஆர் டூ சரியா இந்த ஆர் டூவை என்ன செய்யணும் மூணை கொண்டு பெருக்கி மைனஸ் பண்ணணும் அப்போ மைனஸ் மூணு கொண்டு பெருக்குங்க ஜீரோ ஒன்றையும் மைனஸ் பண்ணால் மைனஸ் மூணு ரெண்டையும் மைனஸ் மூணையும் பெருக்குனா மைனஸ் ஆறு ஒன்னையும் மைனஸ் மூணையும் பெருன்னா மைனஸ் மூணு இப்போ பாருங்கள் ஜீரோ மூணு மைனஸ் மூணு ஜீரோ எட்டில் ஆறு மைனஸ் பண்ணால் ரெண்டு மூணு மைனஸ் மூணு ஜீரோ அப்போ என்ன வந்துடுச்சு ஜீரோ ஜீரோ இரண்டு ஜீரோ சரியா இப்போ பாருங்கள் நமக்கு தரம் வேணும் இல்லையா எது தரம் ஏன்ற அணியின் தரம் வேணும் விரிவுபடுத்தப்பட்டாணி ஏபியின் தரம் வேணும் பாருங்கள் இந்த பென்சில் கோடு பண்ணுறாங்க இது ஏன்ற அணி இது ஏபின்ற அணி தரம் எப்படி இருக்கு பாருங்க சமமாக இருக்கா ஏன்ற அணியின் தரம் பாருங்க பூஜ்ஜியமற்ற நிறைகளின் எண்ணிக்கை மூணு இதுவும் நிறை தான் இதுவும் பூஜ்ய மற்ற நிறை இதுவும் பூஜ்ஜியமற்ற நிறை தான் அப்போ ஏன்ற அணியின் தரமும் விரிவுபடுத்தப்பட்ட அணி ஏபி பாருங்க ஏபியோட தரமும் மூணு ஏன்னா பூஜ்யமற்ற நிறைகளின் எண்ணிக்கை மூணு இதுவும் பூஜ்ஜியமற்ற நிறை தான் இதுவும் பூஜ்ஜியம் நிறை இதுவும் என்ன ரெண்டு இருக்குது ரெண்டு இல்லைனா அது பூஜ்ஜிய நிறை அப்போ ஏன்ற அணியின் தரமும் ஏபின்ற அணியின் தரமும் எவ்வளவு மூணு மூணு சரியா இது ஏன்ற அணி இதோடய தரம் மூணு ஏன்னா பூஜ்ஜியமற்ற நிறைகளின் எண்ணிக்கை மூன்று முழுசாக பார்த்தோம்னா ஏபி இதுலேயும் பூஜ்ஜியமற்ற நிறைகளின் எண்ணிக்கை மூணு அப்போ அதனுடைய தரம் மூணு மதிப்பிட வேண்டிய மாறிகளின் எண்ணிக்கை மூணு மதிப்பிட வேண்டிய மாரிகளின் எண்ணிக்கையும் மூணு மாரிகளின் எண்ணிக்கை மூணு ஏன்ற தரம் ஏபின்ற அணி தரம் மூணு இது எதுக்கு சமமாக இருக்குது மதிப்பிட வேண்டிய மாறியின் எண்ணிக்கையும் சமமாக இருக்குது அப்போ ஒரே ஒரு தீர்வு உண்டு ஒருங்கமை உடையது ஒரே ஒரு தீர்வு உண்டு ஒரே ஒரு தீர்வு உண்டு. அந்த ஒரு தீர்வு தான் இப்போ நம்ம என்னன்னு கண்டுபிடிக்க போறோம் கண்டுபிடிக்கலாமா இப்போ பாருங்க நம்ம கடைசி அனுப்பாடி இருக்க எக்ஸ் சரியா இப்போ பாருங்க இங்க இருந்து நம்ம ஆரம்பிக்க போறோம் ஈக்குவல் 0. டுஸட் ஈக்குவல் டு ரெண்டு வரும் ஜீரோ பை ரெண்டுனால் ஜீரோ தான் அதாவது இங்கே தான் நம்ம ஆரம்பிக்கணும் ஏன்னா இங்கே எல்லாமே ஜீரோ அதாவது ஜீரோ எக்ஸு ஜீரோ ஒய் இல்லையா அப்போ ரெண்டு இசட் ஈக்குவல் ஜீரோ அப்போ இசட் ஈக்குவல் ஜீரோ இப்போ இங்கே பாருங்க ஒரு ஒய் ப்ளஸ் ரெண்டு இசட் ஒரு ஒயே ப்ளஸ் ரெண்டு இசட் ஈக்குவல் டு என்ன இருக்குது ஒன்று ஒரு ஒய்னா என்னது ஒரு ஒய் தான் ப்ளஸ் ரெண்டு இன்ட்டு இசட்டோட மதிப்பு ஜீரோ ஈக்குவல் டு ஒன்று ஈக்குவல் டு ஒன்று இப்போ பாருங்கள் ஒய் ஈக்குவல் டு ரெண்டையும் ஜீரோவையும் பெருக்குனா ஜீரோ ரெண்டையும் ஜீரோவும் பெருக்குன்னா ஜீரோ ஒய் கூட ஜீரோ கூட ஒய் தான் அப்போ ஒய் ஈக்குவல் டு ஒன்று ஒய்யோட மதிப்பை கண்டுபிடிச்சிட்டோம் இன்னும் ஒன்றே ஒன்று வேணும் இல்லையா எந்த மதிப்பு வேணும் எக்ஸோட மதிப்பு நமக்கு வேணும் இங்கே பாருங்கள் ஒரு எக்ஸு ஒரு ஒய் ஒரு ஈசட் ஒரு எக்ஸு ஒரு ஒய் ஒரு ஈசட் எதுக்கு சமமாக இருக்கும் மூன்றுக்கு சமமாக இரு வந்து பீன்றது சரியா இப்போ பாருங்கள் எக்ஸாக நம்ம கண்டுபிடிக்க போகிறோம் ப்ளஸ் ஒய்யோட மதிப்பு ஒன்று ப்ளஸ் இசட்டோட மதிப்பு ஜீரோ ஈக்குவல் டு மூணு எக்ஸ் ஈக்குவல் டு மூணு ஒன்று ஜீரோ கூப்பிட்டால் ஒன்று தான் ப்ளஸ் ஒன்று வரது ஒன்று தான் மைனஸ் ஒன்று அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு மூணில் ஒன்று மைனஸ் பண்ணிட்டேன் ரெண்டு சரியா எல்லா மதிப்பையும் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் டேர் ஃபோர் தீர்வுகள் தீர்வு ஒரே ஒரு தீர்வு தான் இல்லையா எக்ஸோட மதிப்பு இரண்டு ஒய்யோட மதிப்பு ஒன்று இசட்டோட மதிப்பு ஜீரோ சரியா இதுதான் நமக்கு தேவையான ஒரே ஒரு தீர்வு அதாவது எக்ஸுக்கு ஒரு மதிப்பு இருக்கும் ஒய்க்கு ஒரு மதிப்பு இருக்கும் இசட்டுக்கு ஒரு மதிப்பு இருக்கும் சரியா அவ்வளோதான் இந்த கணக்கு முடிந்தது நன்றி